உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. Contact 3dselfie.com. தி ராக், ஜான் சீனா, ட்ரிபிள் ஹெச், அண்டர்டேக்கர், பட்டிஸ்டா, இந்த பெயரெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பெயராக இருக்கிறது என்றால் நீங்கள் நிச்சயம் வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட், அதாவது WWE என்று அழைக்கப்படும் மல்யுத்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்த்தவர்களாக இருப்பீர்கள். 90s கிட்ஸ்களுக்கு ஒரு காலகட்டத்தில் முழு நேர பொழுதுபோக்கே இதுதான். நண்பர்களுடன் கூட WWE சண்டை போட்டு விளையாடிய அனுபவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். கெயினுக்கு ஆசிட் அடித்து விட்டார்கள், அதனால் தன் முகத்தை காட்ட மாட்டார். அண்டர்டேக்கருக்கு 7 உயிர், சாக சாக மீண்டும் எழுந்து வருவார் என்றெல்லாம் கற்பனை செய்து அங்கு பேசப்பட்ட ஆங்கிலத்தை அரைகுறையாக புரிந்து கதை கட்டிவிட்டு கொண்டிருந்தார்கள். இன்றும் கூட இந்த கதைகளுக்கு உயிர் இருக்கிறது. நீங்களே கூட இந்த கதையை பரப்பியவராகவோ கேட்டவராகவோ கூட இருக்கலாம். பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்து டிவியில் முதலில் பார்க்கும் நிகழ்ச்சி இதுவாகத்தான் இருக்கும். ஒரு மணி நேரம் சும்மா விட்ட அம்மா தலையில் தட்டி போய் படி என டிவி ரிமோட்டை பிடுங்கி விரட்டிவிடும் வரையில் டிவியில் இந்த WWE தான் ஓடும். எல்லா 90s கிட்ஸ்களுக்கும் ஒரு கவலை இருந்தது. இந்த சண்டையில் இருப்பவர்கள் எல்லாம் வெளிநாட்டவராகவே இருக்கிறார்களே, ஒரு இந்தியர் கூடவா இல்லை என்ற ஏக்கம்தான் அது. பல தசாப்தங்களாக தொடர்ந்த இந்த மனக்குறையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த தி கிரேட் காளி எனும் இந்தியர்தான். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிர்மனூர் மாவட்டத்தின் திரானா எனும் மலை கிராமத்தைச் சேர்ந்த ஜவல்ராம் டுண்டி தேவி தம்பதிக்கு மூன்றாவது மகனாக 1972 ஆகஸ்ட் மாதம் 27 பிறந்தவர் தலிப் சிங் ராணா. இதுதான் தி கிரேட் காளியின் இயற்பெயர். மல்யுத்த வீரராக கலக்கி இந்தியர்களை சர்வதேச அளவில் பெருமை கொள்ள வைத்த தி கிரேட் காளியின் குழந்தை பருவம் அவ்வளவு இனிமையானதாக இருக்கவில்லை. தந்தை ஜவல்ராமுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருந்தது. மலைப்பகுதி என்பதாலும் அடிக்கடி மழை மற்றும் பனியை சந்திக்க வேண்டியிருந்ததாலும் விவசாயம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டார் ஜவல்ராம். குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் ₹2.50. அதை கூட அவரால் சம்பாதிக்க முடியாத அளவிற்கு அந்த ஊர் தொழில் வாய்ப்புகள் எதுவும் இல்லாத பின்தங்கிய கிராமமாக இருந்தது. 1970 சாலை வசதிகளே இல்லாத அந்த மலை கிராமத்தில் வெறும் 15 குடும்பங்கள் தான் வசித்தன என்றால் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ராணாவின் தலைக்கு ஏறியது. அப்போது 10 கூட நிரம்பி இருக்கவில்லை. ஆஜானுபாகுவான தோற்றமும் யாரும் பார்த்திடாத அளவுக்கான உயரமும் ஒரு பெரிய மனிதனைப் போலவே ராணாவை காட்டியது. பள்ளிக்கு சென்றால் கட்டணம் செலுத்தவில்லை என தினம் வகுப்பறையில் நிற்க வைப்பார்களாம். வீட்டில் இருந்த வறுமை அவரை தொடர்ந்து படிக்க விடவில்லை. அவரது உயரமான தோற்றம் வகுப்பறையின் மூலையில் நிற்கும் போது அவமானத்தை கொடுத்தது. 8 5 உயரம் இருந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? இதனாலேயே ராணா வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது செடிகளை வளர்த்து விற்பனை செய்யும் நர்சரி ஒன்றில் செடி நடும் வேலை ஒன்று கிடைத்தது. அதாவது மலைப்பகுதிகளில் வளர்ந்திருக்கும் செடிகளை எடுத்து வந்து ஊருக்குள் இருக்கும் அந்த செடி விற்பனை கடையில் நட்டு வைக்க வேண்டும். இதற்கு 1 ₹5 கொடுப்பார்கள். ₹2.50 இருந்தால் படுத்து விடலாம் என்று யோசித்த ராணாவுக்கு 2 படிக்க வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. இதனாலேயே அந்த வேலைக்கு செல்ல முடிவெடுத்தார் ராணா. அதன் பிறகு ஆற்றுப்படுகையில் பரவி கிடக்கும் பளபளப்பான கூழாங்கற்களை சேகரித்து சந்தைக்கு கொண்டு சென்று விற்கும் வேலை. இதில் 1 வருமானம் கிடைக்கும் என்பதால் செடி நடுவதை விட்டுவிட்டு சந்தைக்கு நகர்ந்தார் ராணா. அங்கு இருந்ததிலேயே மிகவும் வயது குறைவு ராணாவுக்குத்தான், வெறும் 9 ஆனால் அங்கு இருந்தவர்களிலேயே உயரமான தோற்றம் கொண்டவராக இருந்தவர் ராணாதான். இவர் வாழ்ந்த பகுதி மலை கிராமம். அடிக்கடி மழை வரும், பனிப்பொழிவு இருக்கும், எந்த வாகன வசதியும் கிடையாது, மாட்டு வண்டியெல்லாம் ஓட்டவே முடியாது. இதனால் தினசரி 7-8 வரை நடக்க வேண்டி இருக்கும். அப்போது அடிக்கடி வழிக்கு விழ வேண்டிய நிலை ஏற்படும். அந்த 9 சிறுவனின் பிஞ்சு கால்கள் கற்களாலும் முட்களாலும் தைக்கப்பட்டிருந்தன. அப்படி கஷ்டப்பட்டு அவர் சம்பாதித்த தொகையை வீட்டுக்கு கொண்டு சென்று கொடுத்த போது குடும்பமே கண்ணீர் மல்க பார்க்குமாம். ராணாவின் உயரம் காரணமாகவே மற்ற சிறுவர்கள் அவரை விளையாட சேர்த்து கொண்டதில்லை.
குழந்தை பருவத்தில் குழந்தையாக நடத்தப்பட வேண்டிய சிறுவன் ராணாவை சமூகம் பெரிய மனிதரைப் போலவே நடத்தியது. குடும்பத்தின் வறுமை காரணமாக எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடுவதே இல்லை. 50 பைசா வேலை என்றாலும் சரி, 1 ரூபாய் வேலை என்றாலும் சரி, உடனே சென்று அந்த வேலையை செய்து பணத்தை வாங்கி விடுவது மட்டுமே ராணாவின் மனதில் இருக்கும். ஒரு முறை கட்டுமான பணிக்காக அதிக சம்பளத்துக்கு சென்றுள்ளார் ராணா. அதாவது 1 நாளைக்கு 15 ரூபாய் சம்பளம். ஆனால் சென்ற இடத்தில் அந்த ஒப்பந்தக்காரர் பேசியபடி பணம் கொடுக்கவில்லை. ராணாவோடு சென்ற மற்ற பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து அவரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கவே பணத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார் அந்த ஒப்பந்தக்காரர். அங்குமிங்குமென அலைந்து சிறு சிறு வேலைகள் செய்து குடும்பத்தை காப்பாற்றினார் ராணா. ராணாவின் வீட்டிலிருந்து 7 கிலோமீட்டர் நடந்து வந்துதான் பேருந்தை பிடிக்க முடியும். அவர் பணிபுரிந்த காலகட்டத்தில் தினசரி 14 கிலோமீட்டர் நடந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் ராணா. இத்தனைக்கும் 10 வயது சிறுவனாகத்தான் இருந்தார். உள்ளூரில் அவர் செய்த எந்த வேலையும் குடும்பத்தை காக்க போதுமானதாக இருக்கவே இல்லை. அதன் பிறகு ஷிம்லாவில் ஒரு உணவகத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு சென்றார் ராணா. அங்கு அவரது 7 அடி உயர தோற்றத்தை பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரி பஞ்சாப் போலீஸில் சேர்ந்து பணிபுரியும் வாய்ப்பை வழங்கியுள்ளார். அங்கு சென்ற பிறகுதான் ராணாவின் வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. இயல்பாகவே உயரமான உடல், சிறு வயதிலிருந்து காடுகளிலும் மலைகளிலும் அலைந்ததால் ஃபிட்டான உடல் என போலீஸ் வேலைக்கு தகுதியான நபராகவே இருந்தாலும் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யும் வாய்ப்பு அதன் பிறகுதான் கிடைத்தது ராணாவிற்கு. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள ஜிம்களில் ராணா சேர்ந்து கொண்டு பயிற்சி பெற்றார். வெயிட் லிப்டிங் மட்டுமின்றி பாடி பில்டிங்கிலும் ஆர்வம் கொண்ட ராணா உள்ளூர் போட்டியில் பங்கு பெற துவங்கினார். எல்லாவற்றிலும் வெற்றி. 1995 மற்றும் 1996 ஆனழகன் போட்டியில் இந்திய அளவில் பட்டம் வென்றார். அதன் பிறகு சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்று கலக்கிக் கொண்டிருந்தார். வெயிட் லிப்டிங், பாடி பில்டிங் என்று சுற்றித் திரிந்த ராணாவுக்கு மல்யுத்த போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. சர்வதேச அளவில் முதன் முறையாக நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் அணியில் பங்கேற்றார். சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற துவங்கியதும் அமெரிக்க ஜிம்களில் பயிற்சி எடுக்கும் வாய்ப்பு அமைந்தது. இமாச்சல பிரதேசத்தின் ஒரு மூலையில் மலைகளில் ஓடத் தொடங்கியிருந்த ராணாவின் கால்கள் அமெரிக்க ஜிம்களில் பயிற்சி எடுக்க தொடங்கியிருந்தன. ஒவ்வொரு கிளப்புகளுக்காக விளையாடி கொண்டிருந்த ராணா 2006 பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டார். பொழுதுபோக்குக்கான மல்யுத்த போட்டியில் ஸ்மாக்டவுன் பகுதியில் அண்டர்டேக்கருக்கும் மார்க் ஹென்றிக்கும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் அண்டர்டேக்கர் மார்க் ஹென்றியை வீழ்த்திய பிறகு அண்டர்டேக்கருக்கு எதிராக களத்தில் இறங்கினார் ராணா. தமிழ் சினிமாவில் ஹீரோ 2 அடி வாங்கிவிட்டு அதன் பிறகு 3வது அடி அடிப்பார்களே, அதே போல 3வதாக தனது முதல் அடியை தலையில் அடித்து ஒரே அடியில் வீழ்த்தினார் ராணா. அதுவரை அண்டர்டேக்கரை ஹீரோவாக பார்த்து கொண்டிருந்த அவரது கோடானு கோடி ரசிகர்களின் கவனத்தை தனது ஒரே பஞ்ச் மூலம் தன் பக்கம் ஈர்த்தார் ராணா. முதல் போட்டியில் போட்டிக்கான பெயர் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் சொந்த பெயரிலேயே களம் கண்ட ராணாவுக்கு 2வது போட்டியில் தி கிரேட் காளி என்று பெயர் சூட்டப்பட்டது. இதற்கு காரணம் இந்தியாவின் இந்து பெண் தெய்வமான காளி மீது ராணா கொண்டிருக்கும் பக்தி. அதன் பிறகு அனைத்து போட்டிகளிலும் தி கிரேட் காளியாகவே பங்கேற்க துவங்கினார் ராணா. வெளிநாட்டு முகங்களை பார்த்து சலித்து போன இந்திய மல்யுத்த பெரியர்களுக்கு காளியின் முகம் ஆறுதலை கொடுத்தது. அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இமாச்சல பிரதேசம் என்றாலும் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலக்காரர்களும் அட, நம்ம ஊர்க்காரர் விளையாடுகிறார் என்று சிலாகிக்க துவங்கினார்கள். தொடக்கத்தில் காளிக்கு குறைவான வாய்ப்புகளே வழங்கப்பட்டன. அப்போதெல்லாம் இந்திய கண்கள் காளியை தேடிக்கொண்டிருக்கும். 2007 ஜான் சீனா உடன் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தினார் காளி. ஜான் சீனாவால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு மல்லுக்கட்டியும் காளியை எதிர்க்க முடியாமல் தடுமாறினார். ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அருகில் இருந்த சாரை எடுத்து காளியின் தலையில் பலமாக தாக்கினார். இதில் காயமடைந்தார் காளி. விதிமுறையை மீறி செயல்பட்டதாக கூறி ஜான் சீனா வெளியேற்றப்படவே சாம்பியனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்தியாவின் தி கிரேட் காளி. வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன், ராயல் ரம்பிள் மேட்ச் என மல்யுத்தத்தின் அனைத்து பிரிவுகளிலும் பங்கேற்று விளையாடியுள்ள காளி சில திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார். இவர் நடித்த 6 திரைப்படங்களில் 3 அமெரிக்க படங்கள் என்பதும் கூடுதல் தகவல்.
சர்வதேச பொழுதுபோக்கு மல்யுத்த போட்டியில் இவர் பங்கு பெறுவதற்கு முன்பே தி லாங்கஸ்ட் யார்ட் எனும் அமெரிக்க படத்தில் நடித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் காலை உணவின் போது 24 முட்டைகளையும் 4 முழு கோழிகளையும் உணவாக எடுத்துக்கொண்டதை பார்த்த படக்குழுவினர் நடுங்கி போய்விட்டார்கள். 7 உயரம், 150 கிலோ எடை என ஆஜானுபாகுவான மனிதராக இருக்கும் காளி பழகி பார்த்தால் பச்சை குழந்தை போன்ற குணம் கொண்டவர். 2002 ஹர்மிந்தர் கவுர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஆல்வின் என்னும் மகளும் உள்ளார். காளி தன் ஓய்வு நேரத்தில் எல்லாம் மல்யுத்த வளையத்தில் தன் மகளோடு கபடியும் மல்யுத்தமும் விளையாடுவதை பொழுதுபோக்காக கொண்டுள்ளார். தந்தை பேர் சொல்லும் பிள்ளையாக ஆல்வின் களத்துக்கு வந்து உலகையே கலக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2015 பிப்ரவரியில் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு மல்யுத்த பள்ளியை துவங்கினார் தி கிரேட் காளி. தன்னை போல் வறுமையில் வளரும் குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து சர்வதேச மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்க வைக்க திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக உழைத்தும் வருகிறார். இன்று இந்தியாவின் பெருமையை சர்வதேச நாடுகள் கொண்டாடும் வகையில் மகாபலி ஷேரா, ஜீத் ராமா, ரிங்கு சிங் ராஜ்புத், சௌரவ் குர்ஜார், கவிதா தேவி, அகம், ஜிந்தர் மகால் என பலரும் புறப்பட்டுவிட்டனர். தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கூட ஜே ஜாக்சன் என்பவர் புறப்பட்டு விட்டார். ஆனால் இதற்கெல்லாம் விதை தி கிரேட் காளி போட்டது.